السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له، ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، ونشهد أن سيدنا ونبينا مولانا محمدا عبده ورسوله أرسله الله بالحق بشيرا ونذيرا. أما بعد، فقد قال الله تعالى في كلامه القديم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، الرحمن الرحيم، مالك يوم الدين، إياك نعبد وإياك نستعين، اهدنا الصراط المستقيم، صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. آمين. பெரியோர்களே, சகோதரர்களே, சூரத்துல் ஃபாத்திஹாவில் இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம் என்பதற்கு கடந்த இரண்டு வாரங்களாக சில விளக்கங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. நேரான வழியில் எங்களை நீ நடத்தாட்டுவாயாக என்று அல்லாஹு தஆலாவிடத்தில் கேட்டுக்கொள்ளக்கூடிய, ஹிதாயத்தை கேட்கக்கூடிய அந்த ஆயத்திற்கு பல விளக்கங்கள் சொல்லப்பட்டன. பிறகு அடுத்ததாக, ஸிராத்தல்லதீன அன்அம்த அலைஹிம் கைரில் மக்தூபி அலைஹிம் வலல்லீன் என்ற ஆயத்தின் மூலமாக நேர்வழியை கேட்கக்கூடிய நாம், அதே போன்று தவறான வழியை விட்டும் நம்மை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக வேண்டியும் அவனிடத்தில் கேட்டுக்கொள்ள வேண்டும் என்ற நியதியை, துஆவை அல்லாஹு தஆலா நமக்கு கற்றுத்தருகின்றான். எப்படி நேர்வழி வேண்டும் என்று நாம் அவனிடத்தில் கேட்டுக்கொள்ளுகிறோமோ, அதே போன்று தவறான வழிகள் அனைத்தை விட்டும் நீங்கி இருக்க வேண்டும் என்பதையும் அவனிடத்தில் தான் கேட்டு பெற வேண்டும். பொதுவாக துஆ செய்வதிலே நல்லவை அனைத்தையும் அல்லாஹ்விடத்தில் கேட்டு பெறுவதும், தீயவற்றை அனைத்தை விட்டும் நம்மை அவன் காப்பாற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளுவதும் துஆவினுடைய சாரமாக அமைந்திருக்கின்றது. பொதுவாக அல்லாஹ்வுத்தா பல இடங்களிலே இந்த கருத்தை சொல்லி காட்டுகின்றான். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹசனத்தன் ஃபில் ஆகிரத்தி ஹசனத்தன் என்று கேட்கின்றோம். அந்த துஆ இருக்கின்றதே, அது எல்லா துஆக்களையும் உள்ளடக்கிய, எல்லா துஆக்களுடைய கருத்துக்களையும் உள்ளடக்கிய ஒரு அற்புதமான துஆவாக அல்லாஹ்வுத்தால நமக்கு கற்றுத்தந்திருக்கின்றான். எங்களுக்கு உலகத்தில் நன்மையை நீ வழங்குவாயாக, அழகான வாழ்க்கையை தருவாயாக, மறுமையிலும் எங்களுக்கு நன்மையை அழகான வாழ்க்கையை தருவாயாக என்று கேட்டுக்கொள்வது அதனுடைய கருத்து. உலகத்தில் அழகான வாழ்க்கை என்று சொன்னால் தீனுடைய வாழ்க்கை, மறுமையில் அழகான வாழ்க்கை என்று சொன்னால் சொர்க்கத்தின் வாழ்க்கை. இந்த இரண்டையும் கேட்க வேண்டும் என்று அல்லாஹாலா சொல்லும் பொழுது, சொர்க்கம் வேண்டும் என்று கேட்கும் பொழுதே நரகம் வேண்டாம் என்று அர்த்தம். நரகத்தை விட்டு பாதுகாப்பு தேடுவதும் அதற்குள்ளே இருக்கின்றது. இருந்தாலும் அதை தெளிவாக கேட்டுக்கொள்ள வேண்டும் என்ற நியதியை அல்லாஹாலா வகினா அதா பன்னார் என்ற வாசகத்தின் மூலமாக சொல்லி காட்டுகின்றார். நரகத்தை விட்டும் எங்களை நீ பாதுகாப்பாயாக என்று கேட்டுக்கொள்ள வேண்டும். அதே போன்று இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம் என்று நாம் கேட்டோம், நேரான வழியை அல்லது நடுநிலையான வழியை எங்களுக்கு நீ காண்பிப்பாயாக, நடுநிலையான வழியிலே நேரான வழியிலே எங்களை நடத்தாட்டுவாயாக என்று கேட்டோம். பிறகும் கேட்க வேண்டும், அந்த நேரான வழியிலே எங்களை நடத்தாட்டுவது மட்டும் போதாது, தவறான வழிகள் அனைத்தை விட்டும் எங்களை காப்பாற்றவும் வேண்டும் என்று அல்லாஹ் தஆலாவிடத்தில் கேட்டுக்கொள்ள வேண்டும். அதுதான் கைரில் மௌதூபி அலைஹிம் வலல்லீன் என்பது. இங்கே அந்த தவறான வழிகள் அனைத்தை விட்டும் பாதுகாப்பு தேடுவதற்கு இரண்டு விதமான
வாசகங்களை கொண்டு அல்லாஹுத்தாலா நமக்கு அறிவுரை சொல்லுகின்றான், அதை கேட்க வேண்டும் என்று குறிப்பிடுகின்றான். அதாவது இஹ்தின சிராத்தல் முஸ்தகீம், நேரான வழியிலே எங்களை நடத்தாட்டுவாயாக என்று கேட்கும் பொழுது அந்த நேரான வழி எப்படிப்பட்டது என்பதை அடுத்ததாக அல்லாஹுத்தாலா தெரிவிக்கின்றார். சிராத்தல்லதீன அன்அம்த அலைஹிம், யாரின் மீது நீ அருள் புரிந்திருக்கின்றாயோ அப்படிப்பட்ட மனிதர்களுடைய வழி என்பதாக சொன்னான். அதற்கும் சில விளக்கங்கள் சென்றவாலும் சொல்லப்பட்டன. அல்லாஹ் யாரின் மீது அருள் புரிந்திருக்கின்றானோ அவர்கள் என்பதாக சொல்லும் பொழுது அவர்கள் நான்கு விதமான கூட்டத்தினர் என்பதாக குறிப்பிடப்பட்டது. இதை வேறொரு இடத்தில் அல்லாஹுத்தாலா தெளிவாக சொல்லுகின்றான், என்பதாக நபிமார்கள், சித்தீகீன்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள் என்று நாலு வகை கூட்டத்தினரை குறிப்பிடுகின்றார். இந்த நான்கு விதமான தன்மைகள் உடையவர்களும் அல்லாஹுவினுடைய அருளை பெற்றவர்கள், அல்லாஹ் அவர்களின் மீது அருள் செய்த மனிதர்கள், அவர்களுடைய வழியிலே எங்களை நீ நடத்தாட்டுவாயாக என்று கேட்டுக்கொள்வது அமைந்திருக்கின்றது. ஏனென்றால் இந்த நான்கு வகையான கூட்டத்தினர், நபிமார்கள், சித்தீகீன்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள் எனப்படுவோர், அவர்கள் மிகச்சிறந்த மனிதர்கள், நல்ல கூட்டாளிகள், அவர்களின் மீது அல்லாஹாலாவுடைய அருள் ஒழிந்து கொண்டிருக்கின்றது என்பதையெல்லாம் அல்லாஹாலா சொல்லி காட்டுகின்றான். அந்த ஆயத்தினுடைய கடைசியில் இப்படியும் சொல்லுகின்றான், கூட்டாளியில் அவர்கள் மிக நல்லவர்கள், மிகச்சிறந்தவர்கள் என்பதாக. அப்படி அந்த நல்லடியார்களுடைய வழியிலே, இந்த நான்கு வகையான மனிதர்களுடைய வழியிலே செல்லக்கூடிய பாக்கியம் ஒரு மனிதனுக்கு கிடைத்து விட்டால் அது அல்லாஹாலாவுடைய மிகப்பெரிய அருள். அது அல்லாஹாலாவுடைய பதில், அல்லாஹுடைய மிகப்பெரிய கருணை. அலீமா, அல்லாஹாலா அறிந்தவனாக இருக்கின்றான் என்பதாகவும் குறிப்பிடுகின்றான். யாரின் மீது நீ அருள் புரிந்தாயோ, அருள் புரிந்திருக்கின்றாயோ, அப்படிப்பட்ட மனிதர்களுடைய வழியிலே எங்களை நடத்தாட்டுவாயாக என்று கேட்டுக்கொள்ளும் பொழுது இந்த நல்லடியார்களுடைய வழியிலே செல்ல வேண்டும், நல்லடியார்களை பின்பற்ற வேண்டும், நல்லடியார்கள் காட்டித்தரக்கூடிய வழிமுறைகள் அனைத்தையும் கடைபிடிக்க வேண்டும் என்பதையும் அல்லாஹாலா அங்கே குறிப்பிடுகின்றார். ஏனென்றால் ஒரு மனிதன் நேர் வழி பெறுவதற்கு, நேரான வழியில் அல்லாஹ் அவனை நடத்தாட்டுவதற்கு, நேரான வழியினுடைய இலக்கை போய் சேருவதற்கு குர்ஆன் மட்டும் போதாது, அல்லது ரசூல் மட்டும் போதும் என்பதாக சொல்ல முடியாது. ஆனால் சில மனிதர்கள் இப்ப தங்களுடைய அறிவை கொண்டு ஆய்வு செய்யக்கூடிய மனிதர்கள் இப்படி சொல்லிக் கொள்ளக்கூடிய ஒரு காட்சியை நாம் பல காலமாக நாம் பார்த்து கொண்டு வருகின்றோம். முன்னாலும் அப்படி சொல்லக்கூடியவர்கள் இருந்தார்கள், இப்பொழுதும் சொல்லக்கூடியவர்கள் இருக்கின்றார்கள். குர்ஆன் போதும், ஹதீஸ் போதும் என்பதாக. அல்லாஹ்வுடைய குர்ஆன் போதும், ஹதீஸும் போதும், வேறு யாருடைய வழிகாட்டுதலும் நமக்கு தேவையில்லை, இமாம்களை நாம் பின்பற்ற வேண்டியதில்லை, மதுஹபுகள் நமக்கு தேவையில்லை என்று சொல்லக்கூடிய மனிதர்கள் நாம் பார்க்கின்றோம். அவர்களுக்கு அல்லாஹாலா இங்கே பதில் சொல்லுகின்றார். குர்ஆன் போதும் என்று சொன்னால் அல்லாஹாலா இந்த வாசகத்தை சொல்லியிருக்க வேண்டிய அவசியமே இல்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஹதீஸுகள் மட்டும் போதும், குர்ஆனும் ஹதீஸும் போதும் என்று சொன்னால் இந்த வாசகத்தை சொல்லியிருக்க வேண்டிய கட்டாயம் இல்லை. இதை சொன்னது மட்டுமல்லாமல் தொழுகையில் இது இல்லாமல் தொழுகையே கூடாது என்ற நிலையும் ஆகிய அல்லாஹாலா அமைத்து வைத்திருக்கின்றார். இந்த சூரா இல்லாமல், இந்த வாசகம் இல்லாமல் தொழுகையே கூடாது. சூரத்துல் ஃபாத்திஹா முன்னால் சொல்லப்பட்டு இருக்கின்றது, சூரத்துல் ஃபாத்திஹா இல்லாமல் தொழுகை கிடையாது. லா ஸலாத இல்லா பி ஃபாத்திஹதில் கிதாப், ஃபாத்திஹத்துல் கிதாப் என்று சொல்லப்படக்கூடிய சூரத்துல் ஃபாத்திஹா ஓதாமல் தொழுகை கிடையாது. சூரத்துல் ஃபாத்திஹா ஓதாமல் என்று சொன்னால் அந்த ஏழு ஆயத்தை முழுமையாக ஓதாமல் தொழுகை கிடையாது என்பது மட்டுமல்ல, ஏழு ஆயத்துல ஒரு ஆயத்தை விட்டா கூட தொழுகை கிடையாது. ஒருத்தர் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர்ரஹ்மானிர் ரஹீம் மாலிகி யௌமித்தீன் வரைக்கும் ஓதிட்டு முடிச்சுக்கிறாரு, அப்பவும் தொழுகை கிடையாது. சூரத்துல் ஃபாத்திஹாவை முழுமையாக ஓத வேண்டும். அப்படி முழுமையாக ஓதும் பொழுது சிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம் என்பதும் அதற்குள்ளே வருகின்றது, வயிறில் மௌபூபி அலைஹிம் வலவாலின் என்பதும் வருகின்றது. இப்பொழுது அல்லாஹாலாவுடைய அறிவிலே இப்படி இருந்திருந்தால் குர்ஆன் போதும், ஹதீஸ் போதும், உலகத்துக்கு வேற எந்த மனிதனுடைய வழிகாட்டுதலும் தேவையில்லை என்று சொன்னால் இந்த ஆயத்தை அல்லாஹாலா சொல்லியிருக்க வேண்டிய அவசியமே வந்திருக்காது.
யாரின் மீது நீ அருள் புரிந்தாயோ அவர்களுடைய வழியிலே எங்களை நடத்தாட்டுவாயாக என்று